ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு காரணங்களுக்கு நம்ம ஐயா கல் இயக்கத்தோட ஐயா நல்லாசாமி இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர்ந்து நீங்க வந்து இந்த கல்லுக்கான போராட்டம் நிறைய இருக்கு, ஒரு 14 வருஷமா உங்களோட போராட்டம் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருங்க, அரசு தடைய மீறி நான் கல் இறக்க போறேன்னு சொல்லி, அதை பத்தி சொல்லுங்க. கல்லுக்கு அனுமதி கேட்பதுவும் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை. 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்து கொண்டது. சொல்லப்பட்ட காரணம் கலப்படம். கல்லிலே கலப்படம் செய்தார்கள், கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே தடை. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்கள்ல எல்லாம் கல் இறக்குறாங்கல்ல, அங்கேயே கலப்படம் பண்ணுவாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமனே ஏன் அந்த முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கீங்க? இறங்கும் கீழே அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்டவர் அந்த முதல்வர் பதவிக்கு வரட்டும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். கல்லுக்கு தடை விதித்திருப்பது தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்துக்கு அரசால் இழைக்கப்படும் அநீதி. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக வந்து ஒரு 16 வயசுலேருந்தே இந்த மத அழுந்தர் பழக்கம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கல் வந்து விற்கலான்ற ஒரு இது வருது. ஸோ பசங்களோட வாழ்க்கை இன்னுமே கெட்டு தானே ஐயா போவோம். இப்போ ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு ஒரு மரத்துக்கீழையும் கல் விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ கல் வந்து போதைய பொருளாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க உணவு பட்டியலில் சேர்த்துட்டாங்க, இருந்தாலுமே அது ஒரு போதைக்கான ஒரு பொருளாக இருக்குது. இந்த சின்ன பசங்களோட வாழ்க்கை கெட்டுரும்ல ஐயா, அதுக்கு வந்து நம்ம கல்ன்றது வந்து எப்படி ஐயா? தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய பொதுவான நிலைப்பாடு என்னன்னா, உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசினுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். மது வேறு, உணவு வேறு, போதைப்பொருள் வேறு. போதைப்பொருள்ங்கிறது ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின், கஞ்சா என்று சொல்லக்கூடிய மருஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனாவோய், இவைகள் தான் சர்வதேச அளவில் போதைப் பொருள்னு அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. மதுக்கள் வேறானவை. பிராண்டி இருக்குது, விஸ்கி இருக்குது, ரம் இருக்குது, சாராயம் இருக்குது, இவைகளெல்லாம் மதுக்கள். கல் உணவு. ஏன்னா பழைய சோறு இருக்குது, அதில் ஆல்கால் இருக்குது. நீங்கள் கரக்கூடிய பாலில் ஆல்கால் இருக்காது, மோரா தயாராக மாறும்போது ஆல்கால் வந்துடும். சுடுசோத்தில் இருக்காது, பழைய சோத்தில் வந்துடும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, பழைய சோத்தில் தயிர் ஊற்றி ஒன்றுட்டு வண்டி வாகனம் தோட்ட வேண்டாமாங்க, ஏன்னா விபத்துக்கு வழிவகுக்கும். கொஞ்சம் தூக்கம் வரும், விபத்துக்கு வழிவகுக்கும். ஆக நீங்கள் இட்லி சுடுறோம், தோசை வார்க்குறோம், அந்த மா புளிச்சு போனால் தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். ஆக அது புளிச்சு போகும்போது, ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது, நொதிச்சு போகும்போது ஆல்கால் வந்துடும். ஆக அப்படியெல்லாம் பார்த்தா இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் எல்லாமே போதை பொருள் தான். அதாவது நாம் பருகக்கூடிய பானம் அத்தனையிலேயும் ஆல்கால் இருக்குது, உண்ணக்கூடிய உணவு எல்லாமே ஆல்கால் இருக்குது, விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. நான் வந்து ஆல்கால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தைத்தான் பருகுவேன்னு ஒருத்தர் சொன்னார்னா சாகரத்தோர் வழியே கிடையாது. இதுதான் உண்மை. அதாவது ஜெர்மி பெந்தாம், த ஃபாதர் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க, சட்டத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க, சட்டத்துக்கு வரையறை சொல்கிறாரு, லா இஸ் அன் ஈவில், லெசர் ஈவில் வில் பி இன்டரஸ் லா. இஃப் இட் இஸ் ஈவில், நீங்கள் சொல்கிறீங்க போதைப்பொருள்னு, போதை கொடுக்கும்னு, 4.5% ஆல்கால் போதையா, இல்லை 42.8% ஆல்கால் அளவு இருக்கக்கூடிய டாஸ்மாக் மது போதையா? ஐயா தொடர்ந்து இங்கே பாருங்க, ஒரு மது பானம்ன்றது வந்து ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அது வந்து ஒரு அரசால் நடவடிக்கை, நீங்கள் வந்து தடையை மீறி பண்ணுறீங்க. ஸோ இப்போ 16 வயசுலேருந்து 20 வயசு உள்ள பசங்க இப்போ குடிக்கிறாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க, குடிக்கிறாங்களா இல்லையா? இப்ப அவங்கள வந்து மறுபடியும் சீர்கழிவு விதமா தானே இந்த கல்லு மறுபடியும் நீங்க ஓபன் பண்றீங்க கவர்மெண்ட் அகேன்ஸ்ட். இப்ப இப்ப 120 ரூபா 140 ரூபா ஒரு கோட்டை விற்கிதுன்னா இப்ப கல் 60 ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பசங்க அதுக்கு அடிமை ஆவாங்களா, இதுக்கு அடிமை ஆவாங்களா? கல் எவ்வளவு குடிச்சாலும் எப்படி குடிச்சாலும் உங்களுக்கு வந்து போதையெல்லாம் தடுமாறி விடமாட்டார்கள். ஆனா அது அப்படி அல்ல, இது வந்து வயிறு மட்டும் குடிச்சாதான் கொஞ்சம் மயக்கம் வரும்,
ஆனால் டாஸ்மாக் மதுக்கள் வாயில் நினைச்சாவே மயக்கம் வரும். ஆனால் இதுக்கு இல்லை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக இருக்குது, ஆனால் அதில் எந்த சத்தும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்கும் உணவு தேடும் உரிமை, நாங்கள் அந்த அடிப்படையில் கல்லில் இருக்கிறோம். நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் திருத்திக்கிங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. கல்லுக்கு தடை விதிங்க. பாராளுமன்றத்தில் இப்போ எம்பிக்கள் 38 பேர் இருக்கு, 39 பேர் இருக்காங்கல்ல, தமிழ் மண்டலத்துலேருந்து போயிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவை திருத்தி சொல்லுங்கள். இப்போ கல்லுக்கு தடை விதிக்க சொல்லுங்க. மோஸ்ட்லி ஆளுங்கட்சி வந்து கல்லுக்கு தடை விதிக்குது. உங்களுக்கு அரசியல் கட்சி நிறைய பேர் வந்து கல்லுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி ஆதரவு தெரிவிச்ச கட்சிகள் யாராரு உங்கள்கிட்ட பேசணும்? இல்லை, அதை வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது களத்திலேயே எங்களோட போராட்டத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாஜக எங்களோட உண்ணாவிரத்துல வந்து உட்காந்துருந்தாங்க. இதே தமிழர் சவுந்தரராஜன் அண்ணா சாலை மறைக்கும் போது இளா கணேசன் அவங்கெல்லாம் வந்து அந்த கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும்னு சொல்லி உண்ணாவிரதம் 2008 இருந்தபோது அவங்களும் வந்து அண்ணா சாலையை மறிச்சாங்க. அதனால அவங்கெல்லாம் ஆதரவாளர் இருக்காங்க. இன்னைக்கு திமுகவிலேயே 90% கல் ஆதரவாளர். ஆனால் வெளி சொல்ல முடியறதில்ல அவங்கனால. அறிவாலயத்தில் ஒருக்கா போகும்போது சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் செய்யுங்கய்யா, நீங்கள் செய்யுங்கய்யா, செய்யுங்கய்யா, நாங்கள் வெளி சொல்ல முடியலைங்கய்யா, நீங்கய்யா பண்ணுறது. இந்த ஆதங்கத்தை கொட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்லில் ஒரு ஃபெர்மெண்டேஷன் இருக்குது, அதனால் வந்து கல் வந்து நல்லது உடம்புக்குன்னு. இப்போ கல் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்தலாம் ஐயா? கல் வந்துங்க, ஒரு டாஸ்மாக் கடையில் ஒருத்தர் வந்து தொடர்ந்து மதுக்களை வந்து குடிச்சிக்கிட்டு வர்றார். அப்படி குடிச்சிக்கிட்டு வர்றவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அதில் அசிட்டால் டிஹைட் என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து காலப்போக்கில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு குடி நோயாளி தினமும் காலையில் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து மீள்வார், குணமடைவார். ஆ, குடி நோய்க்கு அருமருந்து கல். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதே டாஸ்மாக் மதுக்கள்ல, இறக்குமதி மதுக்கள்ல போதைக்கு காரணமான ஆட்களை தவிர எந்த சத்தும் கிடையாது. இப்போ ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ பார்த்தீங்கன்னா அரசுக்கு ரொம்ப அதிகமான வருவாய் வீட்டை கொடுக்கறது வந்து இந்த கல்லால் அது பண்ண முடியுமா? சரி, கல்லால் வந்து பெரிய அளவில் வருவாய் ஈட்டி கொடுக்க முடியுங்கிறது எங்களுடைய வாதம். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் 8 கோடி பனைமரங்கள் இருக்குது. இந்த 8 கோடி பனைமரங்கள்ல 5 கோடி பனைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதுவரையிலும் பனைகளுக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? யாராச்சும் ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி அடிச்சிருக்கிறோமா? இல்லை. அவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். இன்னைக்கு பவுச்சில், பாட்டில், டின்ல, டப்பாவில், டெட்ரா பேக்கிங்கில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில் சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பண்டமாக மாறுகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். இது உறுதி. நீங்கள் தொலைநோக்கு பார்வையில் சிந்திங்க. வயிற்று வலிக்க கட்டளை திரும்பி போடுறீங்க. அந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம்னு கண்டறிங்க. வயிற்று வலி கட்டளை திரும்பி போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க, குணமாகுமா? தான் நாங்கள் கேட்குறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இல்லையே. இப்போ சமீபமாக இப்போ வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் தடையை மீறி கல் விற்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து அப்போ சிஎம்மாக இருந்த எடப்பாடிட்டு வந்து ஒரு 3 கோடி ரூபா காசு வாங்கிட்டீங்க, அதனால தான் அப்போ எதுவுமே ஆகித்திருக்கல, இப்போ வந்து தடையை மீறி கல் இது பண்ண பாருங்க. எங்களுக்கெல்லாம் கோடி இருக்குது, அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கூர் பழக்கப்படி நான் இறந்துட்டுனா கோடி போடுவாங்க, அவர் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கெல்லாம் மேலே எங்களுக்கு பதவி வேண்டாம், மேலே சிவலோகத்துலேயும் வைகுந்தத்துலேயும் சேர் நிறையா போட்டு கிடக்குது. நான் அவர்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்டயே சொன்னோம், கையேந்தினான்னு சொல்ல சொல்லுங்கள், யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்கள், சொத்து போற எழுதி தர்றேன், யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்கள். ரைட்டு, அது எப்படி இருக்கட்டும். ஐயா அவர்கிட்டயே சொன்னோம். என்ன சொன்னோம்னா, நீங்கள் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா இதுக்கு மின்சாரம் தேவையில்லை, கல்லறகருக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. சுற்றுச்சூழலை பாதிக்காத மாசுபடுத்தாத ஒரு தொழில்,
பாட்டில் டப்பாவில் பவுச்சில் டட்ரா பேக்கிங்கில் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தலைநகரங்களில் நட்சத்திர விடுதிகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாடு தலைநிமிரம் முதன்மை மாநிலமாக மாறும். நீங்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலே 4000 ரோட்டு 5000 ரோட்டு உங்களுக்கு கூடும், இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு சொன்னோம். கேட்கல, கேட்டிருந்தா MK ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்துருக்க முடியாது, கேட்கல, அதனால் ஆட்சி இழந்தார். இப்போ நடக்கின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் உங்கள் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் குடும்பம் இருக்கிறதாக சொல்லியிருந்தீங்க, அந்த 10 லட்சம் குடும்பம் நாடாளுமன்ற எலெக்ஷனில் எதனாச்சு அந்த கல்லோட இதை எடுத்து வச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதனாச்சும் ஒரு வாக்குறுதி இருக்கிறீங்களா? அதாவது மாண்புமிகு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் விருப்பம் போல் இறக்கியும் குடித்தும் விற்றும் ஏற்றுமதியும் செய்து கொள்ளலாம்னு ஒரு அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டால் நல்லது, உங்களுக்கு கணிசமான வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும். அறிவிப்பை வெளியிட தவறினால் 39 தொகுதிகளிலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும்.